ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். கடா தண்ணீர் சிக்கல், சனூசியை சாடிய ராமசாமி. சுங்கைமுடா ஆற்றிலிருந்து பெரும் நீருக்காக பினாங்கு மாநிலம் இழப்பீடு தர வேண்டுமென கேட்டிருந்த கடா மந்திரிபசார் முகமது சனூசி பிறர் மீது பழி சுமத்தும் தமது பழக்கத்தை மீண்டும் தொடங்கியிருப்பதாக பினாங்கு துணை முதலமைச்சர் பி ராமசாமி கூறியுள்ளார். இம்முறை பினாங்கு அரசாங்கத்தை தாக்குவதை விடுத்து முக்ரிஸ் மகாதீர் தலைமையிலான பக்கத்தன் ஹாரப்பானின் முன்னாள் கெடா மாநில அரசாங்கத்தை அவர் தாக்கியிருப்பதாக ராமசாமி கூறினார். தண்ணீர் சிக்கலால் ஆண்டு கணக்கில் அவதி உறுவதாக போடோங் பகுதி மக்கள் அண்மையில் தெரிவித்து இருந்தனர். துருப்பிடித்த குழாய்களில் ஏற்பட்ட நீர் கசிவால் அப்பகுதிகளில் நீர் விநியோக தடை ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்கா சென்றுள்ள பிரதமருக்கு தொடர் நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் டத்துசுரி இஸ்மாயில் ஜபரி யாக்கூபிற்கு நெருக்கமான நிகழ்ச்சி நிரலை கொண்ட இறுக்கமான அட்டவணை காத்திருக்கிறது. இதில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் ஆசியான் தலைவர்களுடனான உயர்மட்ட கூட்டம் முதலிடத்தை பெறுகிறது. பைடன், துணை அதிபர் கமலா ஹாரிஸ் மற்றும் பிற ஆசியான் தலைவர்களுடன் நடைபெறவுள்ள இருநாள் உச்சநிலை மாநாடு மே 13 வியாழக்கிழமை மலேசிய நேரப்படி வெள்ளிக்கிழமை தொடங்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டத்துசுரி சைபுடின் அப்துல்லா தெரிவித்தார். ஆசியான் அமைப்பைச் சேர்ந்த பிலிப்பைன்ஸ், மியான்மர் நாடுகளை தவிர மற்ற நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் இந்த சிறப்பு உச்சநிலை மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். நல்லடக்க நிகழ்வில் கலந்து கொள்வதால் நஜிப்பின் வழக்கு மாலை வேளைக்கு மாற்றம். 1MDB நிறுவனத்தில் 2 பில்லியன் நிதி முறையற்ற வகையில் பரிமாற்றம் செய்யப்பட்டதாக டத்துசுரி நஜிப்பிற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு இன்று காலையில் தொடங்க இருந்த நிலையில் அவரின் வழக்கறிஞர் வான் ஐசுடின் வான் முகமட் வழக்கை மாலை வேளைக்கு மாற்றும்படி நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். நஜிப் தன் முன்னாள் உதவியாளரின் இறுதி நல்லடக்க நிகழ்வில் இன்று காலையில் கலந்து கொள்ள இருப்பதால் முன்வைக்கப்பட்ட இந்த கோரிக்கையை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. பயணங்கள் தாமதம், விளக்கம் அளிக்கும்படி ஏர் ஏசியாவிற்கு உத்தரவு. பயண தாமதம், பயண அட்டவணையை மாற்றியது தொடர்பில் ஏர் ஏசியா விமான நிறுவனத்தின் சேவை குறித்து பயணிகளிடமிருந்து அதிக புகார்கள் பெறப்பட்டிருப்பதாக உள்நாட்டு வாணிப பயணிட்டாளர் நலத்துறை அமைச்சர் டத்துசுரி அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்திருக்கிறார். அந்த விவகாரம் தொடர்பில் உடனே விளக்கம் அளிக்கும்படி ஏர் ஏசியா கேட்டுக்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். விமான தொழில்துறை போக்குவரத்து அமைச்சின் அதிகாரத்துக்கு உட்பட்டது என்றாலும் பயணிட்டாளர்களின் உரிமை குறித்த விவகாரத்தில் தமது அமைச்சு தலையிடும் என அமைச்சர் கூறினார். தங்கும் விடுதி உரிமையாளரை குறை கூறிய தம்பதியர் போலீஸ் விசாரணை. பேரா தைப்பிங்கில் உள்ள தங்கும் விடுதி உரிமையாளரின் சேவையை குறை கூறி ஒரு தம்பதியர் பதிவிட்டிருந்த காணொலி தொடர்பில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். குற்றவியல் சட்டம், தொடர்பு பல்லூடக சட்டம் ஆகியவற்றின் கீழ் அந்த சம்பவம் விசாரிக்கப்படுவதாக தைப்பிங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஓஸ்மான் மாமா தெரிவித்தார். இவ்வேளையில் பொதுமக்கள் சமூக ஊடகத்தை விவேகத்துடன் பயன்படுத்துமாறும் தேவையற்ற பீதியை ஏற்படுத்தும் நோக்கத்திற்காக அதனை பயன்படுத்த வேண்டாம் எனவும் அவர் அறிவுறுத்தினார். யானைகளை தூண்டிவிட வேண்டாம், ஓட்டுநர்களுக்கு நினைவூட்டல். பேரா கிரிக்கில் இருந்து கிளாந்தான் ஜெலி பகுதிக்கு செல்லும் கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகள் அப்பகுதியில் யானைகளின் நடமாட்டம் குறித்து கவனமுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. சாலையில் யானைகள் கடக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் ஓட்டுநர்கள் அந்த யானைகள் காட்டுக்குள் செல்லும் வரை காருக்குள்ளேயே காத்திருக்குமாறு பேரா வனவிலங்கு தேசிய பூங்கா பாதுகாப்புத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. கார் விலை உயரும். நாட்டில் கார்களின் விலை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரிங்கிட்டின் மதிப்பு குறைந்திருப்பதால் கார் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் வாகன உபரி பாகங்களின் விலையும் அதிகரிக்கும் நிலையில் இவற்றையெல்லாம் ஈடுகட்டும் வகையில் கார்களின் விலையை உயர்த்துவதை தவிர வேறு இல்லை என்று கார் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இந்த விலையேற்றத்தை அரசு ஈடுகட்டாவிட்டால் மலேசிய சந்தையில் கார்களின் விலை உயரும் சாத்தியம் இருப்பதாக மலேசிய வாகன தயாரிப்பு நிறுவன சங்கம் தெரிவித்தது. சிறை கைதிகளை வரவழைத்து கறி மது விருந்து கொடுத்து கலவரத்தை தூண்டிய மகிந்தா ராஜபக்சேவை கைது செய்வீர், எதிர்கட்சிகள் கோரிக்கை. பிரதமர் பதவியிலிருந்து விலகிவிட்ட போதிலும்
காளிமுக திடலில் குழுமியிருந்த அமைதிவெளி போராட்டக்காரர்கள் மீது கலவரத்தை தூண்டிவிட்ட குற்றத்திற்காக அவரை கைது செய்யும்படி இலங்கை எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தன. அமைதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக வன்முறை தாக்குதலை மகிந்தா ராஜபக்சேவின் ஆதரவாளர்கள் நடத்தியுள்ளனர். எண்மர் உயிரிழப்பிற்கும் 200 மேற்பட்டோர் காயம் அடைவதற்கும் ராஜபக்சே தூண்டிய வன் செயல் காரணம் என்பதால் அவரை கைது செய்து விசாரணை நடத்தும்படி இலங்கையின் அனைத்து எதிர்க்கட்சிகளும் கோரிக்கை விடுத்து வருகின்றன. 17 நிவாஷினி பிரான்சில் தங்கம் வென்றார். உள்ளூர் பயண ஏற்பாட்டு நிறுவன உதவியுடன் பாரிஸுக்கு பயணம் செய்த தனியார் மலேசிய கராத்தே அணியைச் சேர்ந்த நிவாஷினி சிவராமன் பிரான்ஸ் கராத்தே பன்னாட்டு போட்டியில் தங்கம் வென்று மலேசியாவிற்கு பெருமை சேர்த்து உள்ளார். இந்த பிரிவில் நாட்டிற்கு கிடைத்த முதல் தங்கப்பதக்கம் இது. இந்தியா, ஜப்பான், யுக்ரைன், ருமேனியா உட்பட 12 நாடுகள் இந்த போட்டியில் பங்கேற்றன. 15-17 வயது பிரிவினருக்கான காத்தா பிரிவில் 17 வயதான நிவாஷினி சிவராமன் ஞாயிற்றுக்கிழமை இந்த சாதனையை படைத்தார். ஏஎஸ்டியின் நேற்றைய தடம். ஓர் அமெரிக்கரான எல்லிஸ் ஆர் டங்கனின் பெயர் கோடாம்பாக்கத்திலும் சேலத்திலும் என்றென்றும் நிலைத்திருக்கும். பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் கோடாம்பாக்கத்தில் தொடங்கிய தமிழ் திரைப்பட வரலாற்றின் தொடக்க அத்தியாயத்தை அமெரிக்க இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன் இல்லாமல் நிறைவு செய்ய முடியாது. MS சுப்புலட்சுமி பாடி நடித்த காற்றினிலே வரும் கீதம் என்னும் பாடல் இடம்பெற்ற மீரா படத்தை இயக்கியவர் இவர்தான். சந்திரபாபு, சிவாஜி கணேசன், MGR போன்றவர்களை எல்லாம் அறிமுகம் செய்த டங்கன் படப்பிடிப்பு தளத்தில் நடிகர்களுக்கு நடிப்பை சொல்லிக் கொடுத்த அதே வேளையில் கொஞ்சம் கொஞ்சம் தமிழையும் கற்றது விவேகமும் நகைச்சுவையும் நிறைந்தது. மருதாச்சலம் செட்டியார் தயாரித்த சதி லீலாவதி படம்தான் டங்கன் இயக்கிய முதல் படம். MGR அறிமுகமான படமும் இதுதான். எல்லிஸ் ஆர் டங்கனுக்கு இன்று பிறந்த நாள். எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.